எதிரணி தலைவருக்கு ஏகப்பட்ட கேள்வி வச்சுருக்காங்க. கேள்வி கேட்டோடனே அவர் தலை தொங்கிருச்சு பாவம். என்னத்தை தான் அவர் பேச போகிறாரா? செல்வன் ஹரிஸ். அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை ரசிக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக இணைந்து வழங்கும் ரத்தினம் குழுமம், வெளிச்சம் தொலைக்காட்சி மற்றும் மகாஜனங்களை தயாரிப்பு குடில் நிறுவனத்திற்கு என் சிறப்பு வணக்கம். ஐயா, நீங்க யோசிப்பீங்க, என்னடா இவன் யூத்தா இருக்கானே, முதுமைக்காக பேச வந்திருக்கான் அப்படின்னு. ஐயா, நீங்க எப்படி நியாயத்துக்காக பேசுவீங்களோ அதே மாதிரி நானும் நியாயத்துக்காக பேசுவேன். இப்போ நான் ஒரு இளைஞன் தான், என் வீட்லயே அதாவது நானு சூரியன் உதிக்கிற நேரம் கூட தெரியாத அப்போ எந்திரிச்சு ஆஃப் பாயில் சாப்பிட்டே எங்க அப்பா சொத்த அழிச்சு வேலை இல்லாத கூட விஐபின்னு காலர் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு என்ன மாதிரி பல இளைஞர்களோட வீட்டுல அவங்க எங்களெல்லாம் பாரமா நினைக்க மாட்டாங்க. இந்த சமூகமும் அவங்கள பாரமா நினைக்காது. ஆனா குறிப்பிட்ட ஒரு 60-70 வயசு தாண்டின முதியவர்கள் எல்லாரையும் இந்த சமூகமும் அவங்க அவங்க பெத்த பிள்ளைகளும் பாரமா நினைக்க. அம்மா சொன்னாங்க, நான் வந்துட்டு எனக்கு இருக்கிற முடிவுகள் எல்லாம் வீட்டுல சரின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாமா, சரின்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா முதியோர்கள் எல்லாம் பேசவே விட மாட்டாங்களே. அதாவது மருமக கிட்ட சட்னில உப்பு இல்ல அப்படின்னு சொன்னா முதியோர் எழுத்துல விட்டுறது, மகனை எதிர்த்து பேசினா முதியோர் எழுத்து விட்டுறது அப்படின்னு பேசக்கூட சுதந்திரம் இல்லாத ஒரு முதுமைதான நெருக்கடி. அதாவது கடந்த ஒரு வருஷமாவே நம்ம பாத்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைன்ல இருந்துட்டோங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எங்கேயுமே வெளியே போக முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா 70 ஆனதுக்கு அப்புறமாவே எல்லா முதியவர்களும் அவங்களுடைய இறப்பு வரைக்கும் ஹோம் குவாரண்டைன்லயே தான். அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, படிப்புக்கெல்லாம் வந்துட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அம்மாக்கு இந்த 2 நடந்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் தெரியல போல. அம்மா, இந்த 2 எல்லாரும் ஆன்லைன் கல்வி தாம்மா படிச்சுட்டு இருந்தாங்க, செமஸ்டர் எல்லாம் ஆன்லைன்ல எழுதிட்டு இருந்தாங்கம்மா. ஐயா, நீங்க 2020 MBBS பாஸ் பண்ண ஒருத்தர் கிட்ட நீங்க பேஷண்டா போக முடியுங்களா? சத்தியமா போக மாட்டேன்ப்பா. சத்தியமா முடியாதுங்க, அதுதான் உண்மை. அதுவும் இல்லாம எல்லாரும் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ஆளுங்க இருக்கிற காலேஜா தேர்ந்தெடுத்து போய் சேர்ந்துறாங்க. மதனே அப்படித்தானே படிச்சான். இந்த கொரோனா பத்தி பேசிட்டு இருக்கும்போது இளைஞர்களுக்கும் கொரோனா காலத்துல ஒரு பெரிய நெருக்கடி வந்துச்சு, அதை நான் கண்டிப்பா சொல்லி. ஏன் ஆளை பார்க்க முடியலையா? இல்லங்கய்யா, அதாவது ஏப்ரல் மாசத்துல இன்னும் 2 மறுபடியும் ஃபுல் லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே ஊர்ல இருக்கிற எல்லா டாஸ்மாக் வாசல்லையும் பாக்கணுமே அலமோதப்பா, தண்ணி இல்லாம வாழ முடியாது இல்லப்பா, அதுக்குதான். ஆமாங்கய்யா, அந்த நெருக்கடிய வந்துட்டு அத பத்தி தான் வந்துட்டு எதிரணி பேச போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்கய்யா. அதுவா நெருக்கடி? காலையில காஃபி கூட குடிக்காம 4 பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிசல்ட் வரும்போது நமக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, அந்த நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோங்க அப்படிங்கிற பயத்திலேயே ஹாஸ்பிட்டல் வாசல்ல வரிசையில நிக்கிற அந்த வேதனையான வாழ்க்கைய சும்மாவா சொன்னாங்க, வயோதிகம் நோய்க்கு துறைமுகம் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் உண்மை. கால் வலிக்கு பெயின் கில்லர் மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஆஸ்துமா வந்துடும், ஆஸ்துமாக்குன்னு மருந்து வாங்கி சாப்பிட்டா கிட்னி பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு நோய் வந்து கேட்ட போடுறதே அப்படின்னு கஷ்டமான வாழ்க்கை இல்லைங்களா? ஒரு புதுக்கவிஞன் சொல்றாருங்கய்யா, வாழ்க்கையில் என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரன் பேத்தி ஜனனம் அப்படின்னு அவர் சொன்னாலும் சொன்னாருங்கய்யா. என் வீட்டுல அதை நான் கண் கூட பார்த்தனே. எங்க அம்மா ரிட்டையர் ஆயிட்டு சரி இனி நம்மளோட வாழ்க்கைய ஜாலியா வாழலாம் அப்படின்னு நினைச்சா எங்க அக்கா இப்பவே பிளான் போட்டாங்க, அம்மா தீபாவளி அன்னைக்கு குழந்தைய நீ பத்திரமா பாத்துக்கோ, நானும் அவரும் மட்டும் அண்ணாத்த படத்துக்கு ஜாலியா போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்கத்த போய் சொல்றது ஐயா? இவ்வளவு நெருக்கடிங்க இருக்கும்போது இளைஞர்களுக்கு நெருக்கடி நெருக்கடின்னு இவங்க பேச வந்திருக்காங்களே. ஒரு இளைஞனா நான் சொல்றேன் பாருங்க, கற்ற வேட்டியில கூட நெருக்கடி இருக்க கூடாதுங்கிறதுக்காங்க தாங்கய்யா நான் எல்லாம் ராம்ராஜ் வழங்கும் வெல்க்ரோ வேஸ்டிக்குமா. ஐயா, இது இன்னொன்னு சொல்லி ஆகணுங்கய்யா, நம்ம எதிரணியில் இருக்க மதன்குமாரனா திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணார். அதாவது ஒரு 2 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நேரத்துக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் முடங்கி போயிடுச்சு. அப்போதான் பல பேருக்கு நம்ம ஃபோனில் காலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதே ஞாபகம். நான் இது தெரியாமல் ஃப்ளைட் மோடில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு கிடந்தேன் ராத்திரி பூரா. அதே தாங்க மதன்குமாரனும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி
டே என்னடா எனக்கு வாட்ஸ்அப்பே வேலை செய்ய மாட்டேங்குது, உனக்கும் வேலை செய்ய மாட்டேங்குதா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்கண்ணா எனக்கும் வேலை செய்யல. ஐயோ என்னடா சொல்ற, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவளுக்கு வேற வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலனா அவள் திட்டுவாடா அப்படின்னு சொல்றாங்க. சரி உன் பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் டவுன் ஆகுறதா அங்கேயா பிரச்சனை? அதாவது தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கே வயசானதுக்கு அப்புறமா மார்க்கெட் டவுன் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் அவருடைய வாழ்க்கை பிரச்சனை. ஐயா கடைசியா திருநெல்வேலியில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லணும்னா, ஒரு வயசான தாத்தா அவருடைய மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம்க்கு போறாரு. அந்த ஏடிஎம்ல அந்த பணம் லாக் ஆயிடுச்சு. சரி என்ன பண்றதுன்னு கஸ்டமர் கேருக்கும் பேங்க்கும் ஃபோன் பண்ணி கேட்டா 5-7 வேலை நாட்களுக்குள்ள அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கே திரும்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 7 நாள்ல பணம் திரும்பிச்சோ இல்லையோ, ஆபரேஷன் பண்ணாதனால அந்த பாட்டியும் இறந்துட்டாங்க, அதே மாதிரி அந்த தாத்தாவும் அந்த துக்கத்துல இறந்துட்டாங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, வேகமா ஓடிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் வாழ்க்கைக்கும் வேலைக்காக ஓடிட்டு இருக்கிற அவங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கைக்கும் நடுவுல இந்த முதுமைங்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதிக நெருக்கடி முதுமைக்குத்தான் என்பதை நிலைநாட்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வன் ஹரிஸ் முதுமைக்குத்தான் நெருக்கடி அதிகம்னு அந்த அணிக்கு ஒரு கேட்டே போட்டு வந்துட்டாரு.